இந்த மதுராஸ் தோசை கம்பெனியில் இருக்கேன். 2000 ருபீஸ் ஒர்த் கோல்டன் தோசைன்னு வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இஸ் சார்கோல் தோசை, தோசை வந்து 7 ரூபா, 7 ருபீஸ். இந்த இட்லி வந்து 7 ரூபா. நார்மல் மனுஷன் யூஸ்லாம் இருக்கும். என்னோட பெரிய வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் கேகே நகரில் லேக் ரோட்டில் இருக்கிற இந்த மதுராஸ் தோசை கம்பெனியில் இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காலைல 7:30 AM. உங்களோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, காலைல 7:30 AM ஆல்மோஸ்ட் 30 varieties ஆஃப் தோசை வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த 30 varieties பார்த்தீங்கன்னா, பன்னீர் தோசை, மஷ்ரூம் தோசை அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கான்டினென்டல் டிஷ்ஷஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வகையான தோசை, இட்டாலியன் ஸ்டைலில் ஒரு கொஞ்சம் தோசை, அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். ஸோ உங்கள் தோசை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன், அவங்க மேக்கிங் பர்சன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கம், லெட்ஸ் கோ. ஸோ உங்கள் மெனுவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை அண்ட் தட்டிக்லி ஒரு டீ காஃபி எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சவுத் இந்தியன் டிஷ்ஷில் பிளெயின் தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை, அப்புறம் காண்டினென்டலில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் தோசை, பன்னீர் பட்டர் மசாலா தோசை, செஷ்வான் பன்னீர் தோசை, அப்புறம் பீஸா தோசை வச்சுருக்காங்க. ஸோ இட்டாலியன் டைப்பில் பார்த்தீங்கன்னா சீஸி ஒல்கேனோ தோசை, கேக் தோசை, அப்புறம் சீஸ் பர்ஸ் தோசை, ஐஸ்கிரீம் தோசை, இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ்லாம் வந்து சாப்பிட மட்டும் நட முடிப்பாங்க, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக என் கூட்டி, பிகாஸ் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இந்த ஐஸ்கிரீம் தோசை பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லா எக்ஸைட் ஆகும் சாப்பிட்ணும். ஸோ தோசை பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், அதில் ஐஸ்கிரீம் ஸ்டஃப் பண்ணி பண்ணும்போது அந்த ஹாட்டும் கொலிச்சது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கிட்ஸையும் கூட்டி வாங்க. பட் இவங்களோட ஒன் ஆஃப் த ஒரு மோஸ்ட் யூனிக் டிஷ் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் ஒர்த் கோல்டன் தோசைன்னு வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த ரேட் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ். உங்களுக்கு அது வேணும்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோல்டெலாம் வந்து சாப்பிட பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்கும், வந்து கோல்டை சாப்பிட முடியும் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ இங்கே வந்து கோல்டு தோசையில் சர்வ் பண்ணுறாங்க, இட் ஒர்த் 2000 ருபீஸ். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆரம்பித்து ஒரு ஸ்டார்ட் 1 week ஆகிருக்குது. மெயினாக வெரைட்டி தோசை, வெரைட்டி கான்செப்ட்னால் தோசையில் வந்து வெரைட்டி தோசைன்னா 99 கேள்விப்பட்டிருப்பாங்க. ஒரு 99 வெரைட்டி இந்த ஃபுட் ட்ரக்கில் இந்த ரவுண்ட் பேனில் வந்து போடுவாங்க. ஆனால் அந்த 99 கான்செப்ட் இல்லாமல் அத்தன்டிக் வெரைட்டி தோசை வந்து வெரைட்டி கொடுக்கணும், மேக்ஸிமம் வெரைட்டி, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் மினிமலாக ஒரு 20 ஐட்டம்லேருந்து 30 ஐட்டம் வரைக்கும் கொடுக்கணும். ரொம்ப ஹெல்த்தியான தோசாஸில் ராகி தோசா, ஓட்ஸ் தோசா, வீட் தோசா அந்த மாதிரியான கான்செப்டும் இருக்குது. க்ரீனில் வந்து புதினா தோசா இருக்குது, பாலக் தோசா இருக்குது, எல்லாமே வந்து பேட்டர்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இன்னொன்று மெயினாக என்னென்னா கோல்டு தோசாவை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ கோல்டு தோசா வந்து என்னென்னா ஆயுர்வேதிக்கு, ஸோ 916 ஹால்மார்க் கோல்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கோல்டு ஃபாயில் வந்து நம்ம தோசைக்கு மேலே ஃப்ளாட் பண்ணி கொடுப்போம், வேறு ஒன்றும் இல்லை. பட் இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்களோட பாடியில் கோல்டு கண்டென்ட்டுங்கிறது வந்து இன்ஹேல் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ரிச்னஸாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து டீடாக்ஸ் தோசை. டீடாக்ஸ் தோசை வந்து நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, சார்கோலுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், பவுடரில் இம்போர்ட் பண்ணி இதான் யூஸ் பண்ணுறோம், எடிபிள் சார்கோல். ஸோ அந்த டாப்பிங் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நம்ம வந்து இட்டாலியன் டாப்பிங் வந்து பண்ணுறோம். ஸோ ஒரு 4 types ஆஃப் சாஸ் போட்டு சீஸ் போட்டு கொடுக்குறோம், சீசனிங் பண்ணி. ஸோ வேறு எல்லாம் பார்க்குறீங்கன்னா தட்டிட்டு இருக்குது நம்மகிட்ட. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் அப்தம் டேஸில் வந்து நம்ம லான்ச் பண்ணலாம்னு இருக்கோம். இப்போதைக்கு இந்த மெனு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ரெகுலராக போஸ்ட் பாருங்கள், நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். தேங்க்யூ.
So first pathina one of the famous dish, so it's charcoal dosa. Charcoal dosa le pathina ullo the cheese, onions, szechuan sauce, mayonnaise ella stuff panni alaga super ah kudukranga. Idu oru vyathasama edha pathina adha chutney mela butter potu kudukranga. Idu vandu paakala oru vyathasama irukku. So ipo namma dosa try panni paapom. Charcoal dosa, oh first time. The charcoal dosa vandu singles dosa nu kuda solluvanga. Light ah and the pizza saapura feel vandu enakku varudhu. Yen ulla vandu cheese, szechuan sauce, mayonnaise, onions ellam potanaala light ah vandu oru pizza saapura feel vandu enakku varudhu. Na taste ah super ah irukku, vyathasama irukku. Total ah oru different taste ah dosa and charcoal taste nu theriy ellam kuda super ah irukku. Paakum pulla full oru eatable ana oru charcoal idu. So bayapadam try panni paakala, na taste ah super ah irukku. இது கூட பார்த்தீங்கன்னா சட்னி வித் பட்டர். டோட்டலாகவே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ சட்னியில் வந்து பட்டர் கொடுத்து வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சார்கோல் தோசா மஸ்ட் ட்ரை. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மோஸ்ட் யூனிக்கான ஒரு டிஷ்ஷு, சீஸ் வால்கானோ தோசை. இதோட மேக்கிங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் 5 வெரைட்டிஸ் ஆஃப் சாசஸ் தான் செய்கிற தோசை இது. நல்லா அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். வாவ், அவ்வளோ சூடாக இருக்குது. டோட்டலி டிஃப்ரெண்ட் இந்த டேஸ்ட் தோசை. இதுக்கு நான் ட்ரை பண்ணதே இல்லை, பக்கா டிஃப்ரெண்ட், சூப்பராக இருக்குது. மறட்டிட்டாங்க. அந்த சாஸும் சரி, சீஸும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக சூப்பராக பக்காவாக இருக்குது. செம்மையாக ஆப்டாக இருக்குது. ஒரு நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் அந்த மாதிரி. இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணவே முடியல என்னால். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக, பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண ஒரு டிஷ்ஷு. ஒன்றா டிஃப்ரெண்ட்டாக அருமையாக பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணுற ஒவ்வொரு டிஷ்ஷுமே நல்லா இனோவேட்டிவாக சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் சொல்லப்போது இந்த மாதிரி தோசை மீது சட்னி, சைட் டிஷ் சாம்பார் எதுவுமே வேணால் அப்படியே சாப்பிட்டு தான் பக்கா டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ சீஸ் வல்கானோ தோசை பெஸ்ட், ஸோ ஃபார் த பெஸ்ட். ஸோ ரெண்டு டிஷ்ஷு நல்லா காண்டினென்டல் ஒரு டிஷ் சாப்பிட்டோம், இட்டாலியன் ஒரு டிஷ் சாப்பிட்டோம், நல்லா ஹெவியாக சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டைல் மசால் தோசையும் ஒரு தட்டிக்கிலையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர். இப்போ வந்து நம்ம தலை தோனி பர்த்டே டைம்னால இந்த ஒன் வீக் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா
இந்த தோசையும் இந்த இட்லியும் பார்த்தீங்கன்னா, இந்த தோசை வந்து 7 ரூபா, 7 ருபீஸ், இந்த இட்லி வந்து 7 ரூபா. இதே மாதிரி அவங்க வந்து வார வாரம் ஒரு ஆஃபர் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அதை ஃபாலோ பண்ணி என்னென்ன அப்டேட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த மசாலா தோசை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ மசாலா ஸ்டஃபிங், மசாலா தோசை எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து சென்ட்ரலில் இருந்தால் நம்ம வந்து சாப்பிட்ணும், ஏன்னா சென்ட்ரலில் அந்த மசாலா வந்து நிறையா இருக்கும். ஸோ மசாலா தோசை உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த இட்டாலியன் கான்டினென்டல் டைப் ஃபுட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஃபுட்டுமே இருக்குது. ஸோ நம்ம ஒரு மக்கள் நம்ம ஒரு மசாலா தோசை, பிளைன் தோசை, பொடி தோசை அப்படி சாப்பிட்றது வாங்கினா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. அதனால் மொறு மொறுன்னு உள்ளக்கு மசாலாவும் சரி, அவங்க கூட சட்னியும் சரி, நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. ஸோ இவ்வளோ சட்னிஸ் அண்ட் சாம்பார் ட்ரை பண்ணி பார்ப்போம். சட்னி நல்லா திக்காக செம்ம கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குது, நல்லா அழகாக, நல்லா கிரைண்டாக இருக்குது கோகோனட். அதுக்கப்புறம் சாம்பார், நல்லா நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு சாம்பார், நல்லா பருப்பு காய்கறிலாம் கொடுத்துருந்த ஒரு சாம்பார். டேஸ்ட் நல்லா ஸ்பைஸியாக இந்த தோசைக்கு கரெக்டாக ஆஃப்டர் ஒரு டேஸ்ட்டு அமையுது. ஸோ சூப்பர், நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு மசாலா தோசைனா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட இன்னொரு ஃபேமஸான டிஷ், இவங்ககிட்ட தோசை மட்டும் கிடையாது இட்லியுமே இருக்குது. இட்லியுமே நல்லா வித்தியாசமாக பண்ணுறாங்க. இவங்க யூஸ் பண்ணுற, இவங்க நீங்கள் திங்க் பண்ணுற எல்லாம் நல்லா இனோவேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. நம்ம இட்லி பண்ணி இவ்வளோ குட்டியாக இந்த சைஸில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தட்டிக்லி, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. ஸோ இங்கே மதுரையில் ஃபஸ்ட் டைம் வந்து தட்டிக்லி வந்திருக்கு. நிறைய சாம்பார் கொடுத்துருக்காங்க, இது கூட பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி கொடுத்துருக்காங்க, கார்லிக் சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அப்படி வந்து நம்ம நைஸ் காம்பினேஷன். இந்த சட்னி, கார்லிக் சட்னி, சாம்பார், இந்த இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா மல்லிகைப்பூ மாதிரி, நம்ம மதுரை ஃபேமஸ் மல்லிகைப்பூ மாதிரி நல்லா பஞ்சு மாதிரியே இருக்குது. சூப்பர் நைஸ் டேஸ்ட். அதுபோக பார்த்திங்கன்னா இந்த இட்லி மேலே லைட்டாக அந்த கீ ஊற்றிருக்காங்க, அந்த கீயோட டேஸ்ட்டும் லைட்டாக அப்படியே சைடில் வந்துட்டு போகுது. நல்லா டேஸ்ட்டாக சூப்பர், நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் எல்லோரும் அவங்க கிட்ஸை கூட்டி வாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு தோசை வெரைட்டிஸ், ஒரு டிஃப்ரெண்டான தோசை வெரைட்டிஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நல்லா அந்த டேஸ்ட் இல்லை, அவங்க ஸ்பைசஸ் அதிகமாக இல்லாமல் கிட்ஸு ஏற்ற மாதிரி, கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு நிறைய தோசை வெரைட்டிஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் த வீடியோ. ஸோ இட் ஸ்டார்ட் ஆப் அவே ஃப்ரம் நார்மல் மனுஷன். இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நிதிஷ். ஸோ பாய். எஸ்.